வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூஸில் வந்து பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டியானா ஜோன்ஸ் சீரியஸ். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 படம் வந்து எடுக்கிறதா இருந்தது. இதில் 4 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 1 படம் வந்து 2022 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, வேர்ல்டு ஃபேமஸ் டைரக்டர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட மூவிஸ் தான் இது எல்லாமே. முக்கியமாக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கை பற்றி சொல்லணும்னா, இந்த ஜுராசிக் பார்க் சீரியஸ், டிரான்ஸ்ஃபார்மர் சீரியஸ் ஆஃப் மூவிஸ்லாம் எடுத்தார் இல்லைங்களா, அவர் தான் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். இவரோட மூவியில் வந்து ஸ்க்ரீன் பிளே, அந்த மூவியோட ஸ்பீடு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும், ரொம்ப புதுமைகளாக இருக்கும், நல்லா வந்து அறிவுபூர்வமாக எடுத்திருப்பார். படம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கார். அவரோட மூவிஸ் வந்து நிறையா பார்த்துருப்போம். அவரோட பழைய படம் பார்த்தீங்கன்னா கூட 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட டியூயல்னு ஒரு படம் எடுத்தார். அதை பார்த்தா கூட நமக்கு இன்னைக்கு கூட அந்த படம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது, அதாவது இந்த சீட் எட்ஜில் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணுறதுல, அறிவுபூர்வமான மூவிஸ் டைரக்ட் பண்ணுறதுல ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்து சிறந்தவர்னு சொல்லலாம். அவர் டைரக்ட் பண்ண மூவிஸ் தான் சில இந்த இண்டியானா ஜோன்ஸில் சில பார்ட் ஆஃப் த மூவிஸ்க்காக அவர் வந்து ஜேம்ஸ் மேன் கோல்டுங்கிறவரோட கை கோர்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து நல்லா அருமையாக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியாலஜி ப்ரொஃபஸரான இண்டியானா ஜோன்ஸை பற்றின ஒரு கதைகள் தான். அவர் வந்து எப்படி வந்து ஆர்கியாலஜினா தெரியும் இல்லைங்களா, இந்த பழமையான பொருட்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி கூட இருக்கும். அதாவது ரொம்ப பழமையான இடத்துல போய், காட்டுக்குள்ளே போய், ரொம்ப தொன்மையான இடங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல போய் ஒரு புதையலை எடுக்கிறது, அதில் வந்து நிறையா சிக்கல்கள், ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ராப்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த படத்தை வந்து நிறைய எடுத்திருப்பாங்க. அவரோட மோஸ்ட் ஆஃப் த மூவி பார்த்திங்கன்னா ஜெர்மன் அண்ட் நாசி ட்ரூப்ஸோட ஃபைட் பண்ணி எப்படி வந்து ஜெயிச்சாரு, இல்லை எப்படி ஒரு பொருளை வந்து காப்பாற்றினாரு, இல்லை ஒரு புதையில எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வரும். எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு விஷயத்த பாதுகாத்தாங்க, அதை வந்து எப்படி இவர் பிரேக் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தப்பிச்சு அவரோட அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணுறாரு, அந்த புதையலை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதையே. அதாவது இந்த படத்தை பார்க்கும்போது அதில் வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபஸ்ட்டு கைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எதையுமே மொத மொத அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு வாங்கலீங்களா, அந்த மாதிரி சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நிறையா இருக்குங்க. இந்த படமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1940ஸில் வந்த ஒரு கதையை தான் ரீமேக்கே பண்ணாங்க. 5 பார்ட்டாக எடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. 1 பார்ட் வந்து 2022 எடுக்க போகிறாங்க. அது ரொம்ப அட்வான்ஸ்டாக அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இண்டியானா ஜோன்ஸ் மூவியில் வந்த சில கதைகளும் இல்லை வந்து சில சீன்ஸை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மூவிஸில் வந்து எக்கச்சக்க பேர் வந்து காப்பி அடித்து எடுத்திருக்காங்க. அது மூவிஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குரு சிஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் உருண்டு வரும், ரஜினிகாந்த் சார் வந்து அதிலேருந்து தப்பிப்பார், அந்த மாதிரி ஒரு சீன் வரும். இதெல்லாம் வந்து ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்லேயே வந்து எடுத்திருப்பாங்க, அதுலேருந்து தான் அந்த சீனெல்லாம் சுடப்பட்டது. அது மாதிரி பல சீன்ஸ், ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப சிக்கலான சீன்ஸ் எல்லாம் வந்து அவரோட படத்துலேருந்து காப்பி பண்ணி வேர்ல்டு மூவிஸ்லலாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதை நிறைய மக்கள் வந்து ரசிச்சிட்ருப்பாங்க. இவரோட படத்தை பார்க்கும்போது எப்படி இப்படியெல்லாம் இவங்க யோசித்தாங்க, ஒரு டைரக்டராக ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டோரி எழுதினவர் எப்படி இந்த அளவுக்கு வந்து யோசித்து ஒவ்வொரு சீனையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கே பிரமிப்பாக இருக்குங்க. அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இதில் மேஜிக்னு ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாமே லாஜிக்கலுங்க. அந்த படத்தில் எல்லாமே வந்து லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா கால் வச்சோம் அப்படின்னம்னா அப்படி ஒரு கத்தி வந்து தலையை வெட்டும், இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தெரியும். ஆனால் அந்த படத்தை கொஞ்சம் உத்து கவனிச்சோன்னா அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி லாஜிக்கலாக ஒரு மெக்கானிக்கல் லெவலில் அதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து விளக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் வந்து செம்ம த்ரில்லாக போங்க. அடுத்த சீன் என்ன நடக்கும், அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு செம்ம த்ரில்லாக இருக்கும். சீட் எட்ஜ் மூவிஸ்ன்னு சொன்னால் இவரோட மூவிஸ் தாங்க. இந்த இண்டியானா ஜோன்ஸ் மூவிஸ் எல்லாமே அந்த சீட் எட் மூவிஸ் தான், சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக கதை போகும். அதேமாரி படத்தோட வேகம் வந்து சரியான ஸ்பீடுங்க, ஓகேங்களா. புல்லட் ஸ்பீடில் படம் செம்ம வேகமாக போயிட்டுருக்கும். அந்த படம் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, முடியறதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இந்த பிசிறு தட்டாமல் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு அருமையாக வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 4 பார்ட் ரிலீஸ் ஆன 4 பார்ட்லையுமே வந்து ஹாரிசன் ஃபோர்டு தான் வந்து ஹீரோங்க. அவரை சுற்றி தான் இந்த மொத்த கதையுமே நடக்குது. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டான ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் பார்த்தீங்கன்னா 1981 ரிலீஸ் ஆன படங்க. இன்றைக்கி அந்த படத்தை பார்த்தா கூட
அந்த காலத்தில் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவையும் படத்தை வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக எடுத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு படம் சூப்பராக இருக்குங்க. ஆர்கியாலஜி ப்ரொஃபஸரான இண்டியானா ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த புதையல் பழங்கான பொருட்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி தேடி எடுக்கிறவர். அவரை பயன்படுத்தி ஓகேங்களா ஆர்க் ஆஃப் த கான்வனன்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்க்கை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசி படைகள் வந்து இவரை வந்து துரத்துவாங்க. அந்த ஆர்க்கு வந்து ஓப்பன் பண்ணி அதன் மூலியமாகவே அந்த நாசி படைகள் எல்லாமே வந்து விண்ணுலகம் போகிறது தான் இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. படம் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த தங்க சிலையை எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பாறை உருண்டு வரும்போது அதிலிருந்து தப்பிக்கிறதா இருக்கட்டும், படம் வந்து அற்புதமாக எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பார்க்கலாம். முக்கியமாக இந்த இண்டியானா ஜோன்ஸ் மூவிஸோட இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாங்க. எந்த ஒரு அசிங்கமான வார்த்தைகளோ எந்த ஒரு பெட்ரூம் சீன்ஸோ இந்த அசிங்கமாக முகம் சுளிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காதுங்க. நம்ம பசங்களோட பொண்ணுங்களோட உட்காந்து படத்தை பார்க்கும்போது ஐயோ இந்த சீனை பசங்க பார்த்துருவாங்களோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த படத்தை பார்த்து பசங்க தான் நம்மள்ட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க, இந்த இடம் இப்படி எப்படி நடந்துச்சு, இது எப்படி வந்து இப்படி எடுத்தாங்கன்னு நம்மளை நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு படம் வந்து அறிவுபூர்வமாக இருக்கும். இதோட ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் அந்த டெம்பிள் ஆஃப் டூம், இது 1984 வந்து ரிலீஸ் ஆனிச்சுங்க. இந்த படம் வந்து அதே லெஜெண்டரி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இண்டியானா ஜோன்ஸை பற்றின மூவி தான். இந்த மூவியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சைனா மூலமா இந்தியாவுக்கு வந்து இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் டீம் வந்து வருவாங்க. அங்கே ஒரு வில்லேஜில் வந்து பசங்களாம் அடிக்கடி வந்து காணாமல் போயிடுவாங்க, அதை சிறப்பிடித்து கொண்டு போயிடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் அதாவது சாமியார்னு சொல்லுவாங்க, தப்பான சாமியார் வந்து அவங்கள கடத்திட்டு போய் மத சடங்குங்கிற பேரில் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை ஒரு புராதனமான ஒரு அபூர்வ கல்லை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பூசாரியோ இல்லை வந்து அந்த மந்திரவாதியோ அதை எடுத்து கொண்டு போய் வச்சிருப்பாரு. அந்த கேரக்டரில் அம்ரீஷ் பூரி வந்து சூப்பராக நடிச்சிருப்பாருங்க. அம்ரீஷ் பூரியோட அந்த வில்லத்தனம் இருக்கு இல்லைங்களா, பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும், படு பயங்கரமாக இருக்கும். ஏன் அவர் இவ்வளோ ஃபேமஸான ஒரு வில்லன் ஆக்டராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு நல்லா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஈவில் ப்ரீஸ்ட்கிட்டேருந்து எப்படி அந்த கல்லை காப்பாற்றினார், அந்த பசங்களை மீட்டு எடுத்தார், இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் மனித பலின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த படத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட்டுங்கிறத வந்து இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்கிறது அது மாதிரி சீன்ஸ் நிறையா இந்த படத்தில் இருக்கும். பட் படம் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்குங்க. அடுத்த பாட்டு இண்டியானா ஜோன்ஸ் அந்த லாஸ்ட் க்ரூசேட், இது 1989 வந்து ரிலீஸ் ஆன படங்க. இந்த படமும் ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இண்டியானா ஜோன்ஸோட ஃபாதர் டாக்டர் ஹென்ரி ஜோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சியில் இருக்கும்போது தொலைஞ்சு போயிடுவார். அவரை தேடி வந்து இவர் நம்ம இண்டியானா ஜோன்ஸ் வந்து போகிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த ஹோலி கிரில் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அந்த ஹோலி கிரில்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் கடைசியாக வந்து சப்பர் சாப்பிட்டார் இல்லைங்களா, அதில் அவர் பயன்படுத்தின ஒரு கப்பு தாங்க. அந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்டிருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி அந்த கப்பை எடுத்து அதன் மூலியமா வந்து நாசி படை வந்து அதை பயன்படுத்தி உலகத்தையே வந்து கையாளணும்னு நினைப்பாங்க. அதை எப்படி பிரேக் பண்ணி இவர் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்தார், அவங்க அப்பாவையும் காப்பாற்றி தப்பிச்சு வந்தாருங்கிறது தான் படம். இதில் வந்து ஹீரோவோட அப்பாவை வந்து சீன் கானரி அதாவது ஜேம்ஸ் பாண்ட் மூவி ஃபேமஸ் வந்து சீன் கானரி நடிச்சிருப்பார். படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல காலை வச்சா ஒரு மனுஷன் வந்து தலையை வெட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஒரு விளக்கி பார்க்கும்போது அது வந்து ஒரு மெக்கானிக்கல் அந்த இடத்துல காலை வச்சா ஒரு மிஷின் வந்து ஒரு ஆள் மாதிரியான வடிவத்தில் தலையை வெட்டுற மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல நடக்கிற மாதிரி ஒரு இடம் வரும். அப்புறம் அவர் மண் எடுத்து போட்டார்னா அந்த இடத்துல ஒரு கண்ணாடி பலகை இருக்கும், அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி படம் எல்லாமே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக சூப்பராக ஸ்பீடாக போகுங்க. இதோட அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்ததுங்க, இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் கல்லுன்ட்டு. அவரோட படத்திலே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்த படம் வந்து இது தான் அப்படின்னு சொல்லணும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் மேனோட அவர் டீம் அப் ஆகி ஒரு மிஸ்ட்ரி அதாவது ஒரு கிறிஸ்டல் எலும்பு மண்டவோடு ஒன்று கிடைக்குங்க. அது வந்து கல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, லேட்டராக தான் அவங்களுக்கு தெரிய வரும் அது ஒரு கல் இல்லை, அது உண்மையாலுமே வந்து ஒரு உயிரினத்தோட தலை.
அதே மாதிரி அது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அறிவாளியான ஒருத்தரோட தலை, அந்த தலையை வந்து காணாமல் போயிடும். அதனால் அவரோட நண்பர்கள் வந்து அதே இடத்துல அவருக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த தலையை அதோட இடத்துக்கு கொண்டு போய் வச்ச உடனே அந்த குழு, அந்த மொத்த டீமும் வந்து விண்ணுலகம் போயிடுவாங்க. அதில் வந்து நிறைய அறிவு களஞ்சியங்கள்லாம் இருக்கும். அதை வந்து அடையணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து வருவாங்க. அவங்க வந்து ரஷ்யன் ஓரியன்டாக வர மாதிரி இந்த படத்தில் காட்டுவாங்க. அவங்க வந்து அந்த ட்ராப்லேயே சிக்கிக்கிற மாதிரி இந்த படம் வரும். ரொம்ப ஸ்பீடப்பாக இருக்கும். படத்தோட முடிவில் வந்து அந்த யங் மேன் வந்து அவரோட பையன் அப்படிங்கிற புரிஞ்சிக்கிற மாதிரியும், ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் மீட் பண்ண லவரை ஃபோர்த்து பார்ட்டில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த படம் வந்து முடியும். உண்மையாலுமே இந்த சீரீஸ் ஆஃப் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடப்பாக சூப்பராக எடுத்திருப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இதோட ஃபிஃப்த்து பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அட்வான்ஸாக எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும், ஆச்சரியங்கள் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்காக நம்ம காத்துட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9/10 கொடுக்கலாம். ரொம்ப பிரில்லியண்ட்டாக எடுத்த ஒரு மூவிஸ். இதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன் உங்கள் பசங்களோட பார்க்கும்போது அவங்க வந்து ஃபியூச்சரில் ஆர்கியாலஜி ஆகணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம தடுக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஃபேமிலியோட உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஃபோர்த்து பார்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக சலுப்பு தட்டாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்க ரிவ்யூ பண்ண எந்த மூவி பற்றி நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பட் இந்த பார்ட்டில் வந்து சில மூவிஸ் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. பட் 4 பார்ட்டையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னொரு அருமையான மூவியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் கதிர் அண்ட் டீம். தேங்க்யூ.